ஏண்டா எல்லாம் சிரிச்சீங்க? இது என்னங்க கேள்வி? மரிஷனா பிறந்த சிரிக்கிறான். ஏங்க உங்களுக்கு சிரிக்க தெரியாதா? ஏய் என்ன கிண்டலா பண்ற? இது சிரிக்க தெரியாத ஜந்து போல இருக்குது. ஏய் பாத்து பேசு. உதச்சன்னா அட உதைப்பாரமல்ல, உதைச்சா அது, கடிச்சா இது, உதைச்சா கழுவ, கடிச்சா நாய். எங்க அண்ணன் வீரனை கூப்பிடுவேன். வீரன்லாம் இங்க இருக்கான், வேற எங்கடா இருக்கான்? வீரன் பேசாத, இவர்தான் எங்க அண்ணன் வீரன். ஆமா சிரிச்சதுக்கா ஏன் அடிச்ச? அங்க இட வச்சு குடிக்கிறாங்க, இங்க ஆம்பளைங்க தான் இருக்கலாமா? ஆம்பளைங்க இருக்க கூடாதா? இருக்கலாம். அப்ப நீ பெரிய சிங்கக்குட்டி தான்டா. டேய் சிங்கக்குட்டி எங்கயாவது நீச்சல் தெரியுமாடா? ஏய் இது சுறாவினுக்கு பிறந்த சிங்கக்குட்டிடா. ஏடா எங்க அப்பா கற்பனை இருக்க அது சொல்லுதுடா. இன்னும் என்னடா, கோழைய போல நடுங்காம குதிச்சான வீரன், அத சொல்லு. டேய் இளவரசன், நீ ஏன்டா தொட்ட? நல்ல புத்தாத்தனமான கேள்வி அது. தொடாம எப்படி தூக்க முடியும்? பேசாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறது. இப்ப நாங்கெல்லாம் நிக்கல. தூக்க எங்களுக்கு தெரியாது, நாங்கெல்லாம் எதுக்காக இருக்கோம்? அதான் பார்த்தேனே. ஏய் முதல்ல நடந்துடல, கிட்ட வராவா? உன் நிழல் எங்க மேல பட்டால தீட்டு. ஆபத்தில் சிக்க ஒரு பெண்ணை காப்பாற்ற வகை இல்ல. தொட்டால் தோஷம், நிழல் பட்டால் தீட்டு. உங்க மூளையே மூளை. ஏய் அதிகமா பேசாதே, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா அப்புறம் ஆளே மாறிடுவாரு. இன்றைக்கு இல்லைன்னாலும் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கெல்லாம் மாறித்தான் ஆகணும். ஏய் கேலியா செய்யறேன், நீ தப்பில. டேய் முதுகு தோலை உரிச்சிருவேன், உரிச்சு. ஆமா இந்த வேலை நீங்க எப்ப ஆரம்பிச்சீங்க? என்னது பாய முடுறான்?
இளவரசின் குலம் என்ன, கோத்திரம் என்ன, அந்தஸ்து என்ன? விட்டுருப்பா, நமக்கு எதுக்கு இந்த பெரிய இடத்து போல அவன் உண்மையிலேயே தோலை உரிச்சு விடுவான், அவனால முடியலன்னாலும் ஆள வச்சாலும் உரிச்சு விடுவான். அவனுக்கு பாத்துதான் முடியாதா? அப்ப நான் போய் அப்பாட்ட சொல்றேன். இரு இரு இரு. ஐயோ பொன்னி, அதாவது சொல்லு, நீச்சம் தொட்ட பொண்ணு அரண்மனையில் சேர்க்க மாட்டாங்க. இப்போ அந்த பய உன்னை தொட்டது அரண்மனைக்கு தெரிஞ்சா உடனடியாக உன்னை காட்டு கண்டுச்சிருவாங்க. என்னது? இதே மாதிரி நம்ம ஜாதி பொண்ணு நீச்சம் தொட்டான், அதுக்காக உடனடியாக அந்த பொண்ணை காட்டு கண்டுச்சிட்டாங்க. அந்த பொண்ணு பாவம் புலி அடிச்சு கொண்டுட்டு. ஆமா, என்ன அநியாயம்? இப்ப என்ன செய்ய சொல்ற? ஆற்றில் இருந்து உன்னை நான் தான் காப்பாத்தினேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லணும். பொய் சொல்றதாவது? இந்த விஷயத்துக்கு நீ கட்டாயம் போய் சொல்லித்தானே தீரணும், இல்ல போனா உன்னை காட்டு கண்டுச்சிருவாங்க. என்ன சொல்ற? என்ன சொல்ல சொல்ற? ஆற்றில் இருந்து உன்னை நான் தான் காப்பாத்தணும் கோப்பா கிட்ட சொல்லணும். சொல்றியா? சரி, இளவரசி அரண்மனைக்கு கொண்டு போங்க. எனக்காக சரி, நானே போய் அவனை கொண்டுபிட்டு வர்றேன். உங்களுக்கு விஷயம் தெரியாது, அடிச்சது யாரு தெரியுமில்ல? யாரு? நம்ம தளபதி நரசப்பன் ஆட்கும். யாரு யாரு? தளபதி நரசப்ப அண்ணன் அடிச்சு விட்டான். தளபதி? ஆமா, அரசாங்கம் கரைக்கு கொண்டு வந்தாரோ இல்லையோ? ஒரு பொம்பளைய ஆத்துல சாக போனதை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்து விட்டதுக்கா பலாரு? ஆமா, விழுந்துதே விழுந்துதே. ஆமா 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 ஆமா. நம்ம சின்ன ஜாதிடா, ராசா மகளை தொட்டு தூக்கலாமா? என்ன ஜாதி அப்பா? சந்தர்ப்பம் மட்டும் வரட்டும், நாம் எல்லாரும் ஒரே மனித ஜாதிங்கிறத அவனை தெரியப்படுத்துறான். என்னென்னமோ சொல்லிட்டு போறானே, நான் என்ன பண்ணி தொலைக்கேன்? என்ன நரசப்பா? அரசே, ஒரே தண்ணி ஒரே தண்ணி, எங்கு பார்த்தாலும் கரை புரண்டு ஓடுகிறது காவேரி நதியில். ஒரே பயங்கரமான சூழல். அதுக்கு கொண்டு போய்விட்டதாக மதித்தேன், படாரென்று குதித்தேன், படபடவென்று நீச்சல் அடித்தேன், ஒரு சுடலை என்னை அமைக்கேன் ஊதினேன், போய்விட்டன. தூக்கினேன் பொம்மியை, சேர்த்தேன் கரை. பாருங்க, எங்கு பார்த்தாலும் தண்ணி இல்ல. அதோ பொம்மி. கலைப்பாக இருக்கும், தூங்கட்டும். ஆமாமா, நீ உள்ள போ. பெருமைப்படுவதில் அர்த்தம் இல்லை. ஏன்? அவள்தான் உனக்குடிவளாயிற்று.
அடிக்கடி பொம்மை விட இப்படியே சொல்லு சொல்லு. மகாராஜா அதுல பாருங்க உண்மையிலேயே நடந்தது என்னன்னா. அதான் சொல்லியா இப்ப இனிமே என்ன நன்னா என்னங்க பாத்தியா வந்துட்டிய கூடவே இருந்து பள்ளம் தோன்றிய இருந்தாலும் உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல இருக்கா டே போடா இவர் பெரிய அரிச்சந்திரரு புழுகுனி என்னங்க புழுகுனிடா புழுகுனி நானா பின்ன நானா Hey.
வந்தேனே புள்ளிமானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, ஓடி வந்ததால் இங்கு தானே நானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, ஓடி வந்ததால் இங்கு தானே நானே, தேடி வந்தேனே புள்ளிமானே. காருலாவும் கலைமானை நானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, தேனுலாவும் பூங்காவனமதில் காருலாவும் கலைமானை நானே, தேடி வந்தேனே புள்ளிமானே. கோடி நமஸ்காரமே, முறையல்ல தேடி வந்தேனே புள்ளிமானே, ஜாடையாயின் கனை தனை தவறிய ஜாதிமானை மறைப்பது முறையல்ல தேடி வந்தேனே புள்ளிமானே. என்ன இதெல்லாம், யார் அவன்? யாரோ குறும்புக்காரன். ஓ, நீங்களா? ஆம், நானேதான். ஆற்றங்கரையிலே மாமன் செய்த தவறுக்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்கலாம் என்று நினைத்தேன். போதும், அப்படிப்பட்ட நல்லெண்ணம் இருந்தால் அவன் அடிக்கும் முறையை தடுத்திருக்கலாமே. தவறாக எண்ணாதீர்கள், அப்போது நான் எதுவும் செய்ய முடியாதவளாக இருந்தேன். உங்கள் கன்னத்தில் அடித்ததும் என் இதயத்தில் அடித்தது போல் இருந்தது. அரண்மனை வரலாற்றிலே காண முடியாத ஒரு அதிசயம் அம்மாயுது. போர்க்களங்களிலே புஷ்பங்கள் கூட மலர்வதுண்டு. ஏன் வீண் வார்த்தை? என் மான் இந்த பக்கம்தான் ஓடி வந்தது, அதை நானே தேடி பிடித்துக் கொள்கிறேன். நீங்களாகவே விழுந்து விட்டீர்கள். உங்கள் உதவி எனக்கு தேவையில்லை. மானை இங்கே ஒளித்து வைத்து விட்டா என்னிடம் வேடிக்கை காண்பித்தீர்கள். இதை கேட்டிருந்தால் நானே கொடுத்திருப்பேனே. இதை எடுத்துக்கொண்டு